எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டரு, லா படிச்சா வக்கீலு, இன்ஜினியரிங் படிச்சா. நான் உங்க ஆர்ஜே பிளேட் சங்கர், படிச்சது கெமிக்கல் இன்ஜினியரிங், இப்ப வேலை பாக்குறது ரேடியோ ஜாக்கியா. என் பேரு கிருஷா, படிச்சது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆனா வர்க் பண்றது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல. நான் ரஞ்சித், படிச்சது ட்ரிபிளி, ஆனா இப்போ ஒரு ரேடியோ ஜாக்கி. என் பேரு முரளி, படிச்சது மெக்கானிக்கல், இப்ப வர்க் பண்றது பைனான்ஸ்ல. என் பேர் எட்வர்ட், நான் படிச்சது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நான் இப்போ ஒர்க் பண்றது ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா. என் பேர் சபரி, நான் படிச்சது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆனா இப்போ ஒர்க் பண்றது மியூசிக் மேனேஜரா. ஹாய், நான் ஸ்ரீராம், படிச்சது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், வேலை பார்க்கறது ஜெர்னலிஸ்டா. ஹாய், என் பேர் மனோஜ், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன், ஆனால் இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். ஹாய், மை நேம் இஸ் கீர்த்தி, ஐ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐ ஒர்க் இன் ஐடி. இப்படி பத்துல ஒருத்தங்க தான் இன்னைக்கு படிச்சுட்டு அதுக்கான ஒர்க்ல இருக்காங்க. அப்ப மீதி பேர் ஒழுங்கா படிக்கலையா, இல்ல வேலை கிடைக்கலையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1960களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவே இன்ஜினியரிங் காலேஜ்கள் இருந்தன. ஆனால் இன்றோ 550 மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இதுல படிப்பை முடிச்சுட்டு வெளிவர லட்சக்கணக்கான மாணவர்கள்ல வெறும் 1000 மாணவர்களுக்கு தான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வேலை கிடைக்குது. அப்ப மீதி பேருக்கு எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டரு, லா படிச்சா வக்கீலு, இன்ஜினியரிங் படிச்சா. அப்ப இவங்க எல்லாம் நல்லா படிக்கலையா, இல்ல தரமான கல்விதான் இல்லையா? இப்படி எவ்வளவோ கேள்விய கேட்டுக்கிட்டே போகலாம், ஆனா பதில் நம்ம கிட்டதான் இருக்கு. 12th படிச்சு முடிச்சதும் நம்ம சூஸ் பண்ற கோர்ஸ் தான் நம்ம கெரியரோட அஸ்திவாரம்ன்ற தெளிவு நம்மள்ட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ரப்பர் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபயர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், நியூக்ளியர் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிராமிக் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எர்த்குவேக் இன்ஜினியரிங், ஜெனடிக் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், ஓஷன் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இவ்வளவு கோர்ஸ் இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியுமா? பெத்தவங்களுக்காகவும், உறவினர்களுக்காகவும், நண்பனுக்காகவும், காதலிக்காகவும் ஏன்னே தெரியாம கூட இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்ச நாம அதை ஒழுங்கா அறியர் இல்லாம தெளிவா படிச்சமான்றதுதான் இந்த எல்லா கேள்விக்குமே பதில். ஆனா ஒண்ணு பாஸ், உங்க கேங்ல பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடி நம்மள சிரிக்க வைக்கிற ஒருத்தர் இருந்தா அவன் கண்டிப்பா இன்ஜினியரிங் படிச்சவனா தான் இருப்பான். உங்க ஆபீஸ்ல கரண்ட் நியூஸ் கரெக்டா பேசுறவங்களா இருந்தா அவன் இன்ஜினியரிங் படிச்சவனா இருப்பான். நாட்டுல நடக்கிற விஷயத்த மீ மூலமா நமக்கு புரிய வைக்கிறவன் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவனா இருப்பான். அவ்வளவு ஏன், இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான். 4 நம்ம லவ் பண்ண பையனையோ பொண்ணையோ நம்ம கல்யாணம் பண்ணாம யாரையோ கல்யாணம் பண்றப்ப வர்ற வழியை விட மோசமானது 4 இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்பந்தம் இல்லாத வேலைக்கு போறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கு முன்னாடி பின்னாடியும் இன்ஜினியரிங் இருக்கிற மாதிரி இப்ப எல்லா வேலையிலயும் இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்காங்க பாஸ். இனிமே ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலை செய்யறேன்னு யாரையும் கேட்காதீங்க பாஸ்.